இந்த மனநோய்கள் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா சினிமாக்களில் என்ன சொல் சித்தி கொடுமை சின்ன வயசில் அந்த பிஞ்சு மனசில் எதுவும் ஆழமாக பதிஞ்சிருச்சு இப்போது சிகிச்சைக்கு வர்ற இளைஞர்கள் இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வந்தவுடனே வந்து தனக்கு என்ன பண்ணுது எதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேங்கிறத சொல்ல மாட்டாங்க வந்த உடனே வந்து அவங்க சின்ன வயசில் பட்ட கஷ்டம் அப்பா தன்னை டார்ச்சர் பண்ணாரு சின்ன வயசில் பொருளாதார பட்ட கஷ்டங்கள் இதை தான் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அதையே வந்து சுற்றி சுற்றி முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இருப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டுமா இப்போ என்ன தொந்தரவு அப்படின்னா அதுக்கு வ அதுக்கு வரமாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம் டாக்டர்கிட்ட வந்து நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் தான் அப்படின்னு புரிய வைக்கணும் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் உண் உண்மைதான் ஆனால் பெரும்பாலும் அந்த கஷ்டங்களுக்கும் அவங்க இன்றைக்கி வந்திருக்கிற சி ஆ ஆலோசனைக்காக சிகிச்சைக்காக வந்திருக்கிற காரணத்துக்கும் பெரும்பாலும் சம்மந்தம் இருக்காது உதாரணமாக அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தார் வீட்டவுட்டு வெளியிலேயே போக விடலை அதனால் நான் கூச்சி சுபாவமாகிட்டேன் இன்றைக்கி உள்ளு எல்லோரும் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழக முடியல அதனால் என்னுடைய ஒர்க்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒருத்தர் வந்து அப்பாவை எதிரியாக பார்த்து பிளேம் பண்ணிட்டு இருப்பார் எந்த அப்பா தான் வந்து வெளியில் ஃப்ரீயாக போடா ஊர் சுற்றுறான்னு விடுவாங்க அதையெல்லாம் மீறி தானே ஒருத்தன் போய் கஞ்சா அடிச்சுட்டு வரான் தண்ணி அடிச்சுட்டு வரான் அதுக்காக வந்து தண்ணி அடிக்க கஞ்சா அடிக்கன்னு சொல்லலை அதாவது ஒருத்தருக்கு மனநலம் பாதிப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான காரணங்கள் வந்து சூழ்நிலைகளில் இல்லை காமனாக சின்ன வயசில் பட்ட கஷ்டம் பரீட்சையில் ஃபெயிலானது காதலில் தோல்வியானது கடன் கடன் ஆகி பிஸ்னஸ் லாஸ் ஆனது இதனாலெல்லாம் தான் வந்து ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அதை அட்ரிபியூட் பண்ணுவாங்க காரணத்தை வந்து அதை மேலே கை காட்டுவாங்க ஆனால் விஞ்ஞானம் வளர 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 கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக மனநோய்கள் வர காரணம் வந்து பெரும்பாலும் மரபணுக்கள் தான் காரணம் சின்ன வயசில் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தார் சின்ன வயசில் நான் சில அபியூசஸ் சந்திச்சேன்னா அதை விட மோசமான ஸ்ட்ரிக்டான அப்பா வேறு சில உடல் ரீதியான மன ரீதியான சில அபியூசஸ் நடந்து எல்லாருமே அப்படி ஆகலை இல்லை நான் வழக்கமாக சொல்கிறது கடன் தொல்லை ஒரு லட்சம் ரூபா கடன் இருக்கிறவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அவரோட நண்பருக்கு பத்து லட்சம் ரூபா கடன் அவரை விட கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு சூசைட் பண்ணிக்கல உட்காந்து யோசிக்கிறார் லோன் போடுறாரு இல்லை பத்து லட்சோங்கிறது அவர் தகுதிக்கே வந்து சம்பாதிக்கவே முடியாத ஒரு பணம் அப்படின்னு நினச்சாருன்னா ஊரை காலி பண்ணிட்டு இங்கே ஓடி போயிடுறாரு தற்கொலை பண்ணிக்கலை ஸோ அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு வந்து அந்த கடன் தொல்ல காரணம் அல்ல அது அவரோட அந்த மனிதனோட விஷன் பரீட்சையில் ஃபெயிலாக போயிட்ட சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதே எக்ஸாமில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஃபெயிலானாங்கள்ல ஒரு ரெண்டு பேர் தானே தமிழ்நாடு ஃபுல்லாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை அப்படிங்கிறது பெரும்பாலும் மனநோயின் அறிகுறி நான் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா மன டிப்ரெஷன் ஏஜர் மேஜர் டிப்ரஸி டிசார்டர் ஆர் பைபோலார் டிப்ரஸி டிசார்டர் சூசைட் ஜீன் அப்படின்னே இருக்கு நீங்கள் விக்கிபீடியாவில் போய் சூசைட் ஜீன் பற்றி தேடி பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வரும் சூசைட் பண்ணிக்கிட்டவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா அத்தை சித்தி பெரியம்மா அவங்க பிள்ளைங்க அப்படின்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரீயில் சூசைடு நிறைய இருக்கும் அப்படி இருக்கும்போது காரணத்தை வந்து என்வராயின்மெண்ட் மேலே திணிச்சிட்டு நாம் நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது தான் நிறைய நடக்கும் இப்போது வழக்கமாக நான் ஒரு உதாரணம் இதுக்கான காரணங்கிறத பார்க்கும்போது அந்த லோடட் கன் உதாரணம் சொல்கிறது உண்டு அந்த துப்பாக்கி இருக்கு அந்த துப்பாக்கியில் வந்து இந்த ட்ரிகர்னு ஒன்னு இருக்கும் கன் அழுத்துறது இந்த ட்ரிகர் அந்த ட்ரிகர் தான் வந்து நாம சொல்கிற புறக்காரணங்கள் காதல் தோல்வி கடன் தொல்லை ஒருத்தருக்கு வந்து அவர் ஏழரை நாட்டு சனியம் பிடிச்சிருக்கு இதில் தன்னோட மன மகள் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துல சரியாக வாழலை இப்படி அப்படின்னு வந்து மனைவிக்கு கேன்சர் வந்துச்சு பண கஷ்டம் இதெல்லாம் வந்து ட்ரிகர் இதனால் இந்த ட்ரிகர்னால் நான் வந்து இப்படி ஆயிட்டேன் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டேன் டிப்ரெஷன் ஆயிட்டேன் அப்படினா அது உண்மை கிடையாது ட்ரி மனுஷனாக பிறந்தால் காலம் முழுக்க ஏதாவது ஒரு ட்ரிகர் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ட்ரிகர் முக்கியம் இல்லை அதில் அந்த துப்பாக்கியில் புல்லெட் இருந்துச்சுங்கிறது தான் முக்கியம் புல்லட் இருந்தால் தான் புல்லெட் அதில் போட்டால் தான் ட்ரிகர் பண்ணால் அது வெடிக்கும் ஸோ அந்த புல்லெட் தான் ஜீன் அந்த ஜீன் தான் வந்து அந்த சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் எக்ஸாமில் ஆனது இல்லை கடன் தொல்லை கிடையாது அந்த ட்ரிகருக்கே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கு இருக்க தேவையில்லை அந்த ஜெனடிக்கா அப்படின்னா அப்புறமா வரலாம் அதுக்கு முதல்ல என்னன்னா எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுனா என்ன அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல நிறைய ஆர்கன் இருக்கு ஹார்ட் இதயத்தோட வேலை வந்து பிளட் பம்ப் பண்ணுறது கிட்னியோட வேலை ரத்தத்துலேருந்து யூரீனை வடிகட்டி கழிவுகளை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது நுரையீரலோட வேலை சுவாசிக்கிறது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்னல் ட்ராக்டோட வேலை செரிமானம் பண்ணுறது கண்ணோட வேலை விஷன் காதோட வேலை ஹியரிங் ஸ்மெல் டேஸ்ட் நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது அது மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற மூளையோட வேலை தான் மனசு நாம் நினச்சா ஹார்ட் பம்ப் பண்ணுறத ஒரு ரெண்டு நிமிஷம் நீப்பாட்டி வைக்க முடியாது குடல் செறிக்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி வைக்க முடியாது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் அது பாட்டுக்கு ஏங்கிக்கிட்டே தான் இருக்கும் நாம் நினைச்சா எந்த ஒரு ஆர்கனோட வேலையுமே நிப்பாட்டி வைக்க முடியாது ஆனால் மூளையுடைய வேலை இருக்கு இல்லையா அதுதான் மனசு ஹார்ட்டோட வேலை வந்து பிளட் சர்க்குலேஷன் மாதிரி மூளையோட வேலை தான் மனசு ஸோ மனசு ஈக்குவல் டு ப்ளட் சர்க்குலேஷன் டைஜஷன் நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய உடலியல் வேலைகள் இருக்குது செரிமானம் பண்ணுறது சுவாசிக்கிறது ரத்தம் ஓட்டம் அது மாதிரி மனசில் இருக்கிற ஒரு செயல் தான் ம இருக்கிற ஒரு செயல் தான் மனசுங்கிறது அந்த மனசு செயல்படுற இடம் மூளை நம்ம உடம்பில் இருக்கிற எந்த ஒரு இயக்கத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கும் போது மூளையுடைய இயக்கமாகிய மனசை மட்டும் ஒன்றால் தான்டா முடியும் நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அது எல்லாம் ஓங்கிட்டால் தான் இருக்குது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது தன்னம்பிக்கையாக இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் தாழ்வு மனப்பான்மை கூடாது இதெல்லாம் வந்து காமன் சென்ஸோட எல்லோரும் சொல்கிற அறிவுரைகள் இதெல்லாம் சயின்டிஃபிக்கான டெர்மினாலஜிஸ் கிடையாது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமன் சென்ஸில் உள்ள விஷயங்கள் அது யாருக்காவது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கணும்னு ஆசையாக என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஆசையாக என்ன முடியலங்கும் போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இரு அப்படின்னா வச்சுக்கிட்டா வஞ்சன பண்ணுறோம் அப்படி இல்லை எப்படி நம்மளுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணுறது நம்ம கையில் இல்லையோ அது மாதிரி மூளை வேலை செய்கிறது நம்ம கையில் இல்லை அதுவும் அணிச்சை செயல் இன்வாலண்ட்ரி இப்போ நான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும் போதே என் மூலம் நிறைய வேலை பண்ணிட்டு தான் இருக்கு இல்லைன்னா இன்னும் கூட நான் நல்லா கோர்வையாக பேசுவேன் வேற ஏதோ ஓடிகிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி பேசுறது இந்த இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுறது வந்து பெருசாக என்னை பாதிக்கலை இதுக்கு மாதிரி இந்த அந்த எண்ணங்கள் வந்து என்னோட வேலைகளை பாதிக்குதுன்னா எனக்கு வந்து அந்த சிகிச்சை தேவை ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் தேவை மனசுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பிரெயினோட வேலை அது வேலை செய்கிறது நம்ம கையில் இல்லை ஆனால் அந்த வேலை செய்கிறது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது வேலையை பாதிக்குது சந்தோஷத்தை பா பாதிக்குது நம்மளை சுற்றி உள்ளவங்களை பாதிக்குதுன்னா அதுக்கு வந்து சிகிச்சை தேவை சிகிச்சைனா என்ன சிகிச்சை மனசுக்கு என்ன சிகிச்சை கவுன்சிலிங் கவுன்சிலிங் இதை தான் வந்து இப்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொரோனா பிரச்சனையாக இருந்தாலும் வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் பள்ளிக்கூடங்களில் கவுன்சிலிங் கொடுக்கணும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் என்ன கவுன்சிலிங் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் கவுன்சிலிங் கிடையாது நான் வழக்கமாக இதையும் சொல்கிறது உண்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ளஸ் டூ மார்க் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடத்துவாங்க அதுவும் கவுன்சிலிங் தான் நம்ம வார்டு கவுன்சிலர் இருப்பார் அவரும் கவுன்சிலிங் தான் பண்ணுவார் சாக்கடை அடைச்சிருக்கா லைட்டு நல்லா எரி இதை அதை பார்க்க கலந்தாய்வு பண்ணுறது தான் கலந்தாய்வுங்கிற விஷயம்தான் கவுன்சிலிங் எல்லா மருத்துவருமே ஒரு நோயாளியை பார்க்கும்போது ஆரமாக பண் ஆரம்பத்தில் பண்ணுறது கவுன்சிலிங் தான் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கு என்ன என்ன டயக்னோசிஸ்க்கு வந்து அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது அது மாதிரி கவுன்சிலிங்கிறது வந்து பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சிக்கிறது அதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதுதான் கவுன்சிலிங் ஆனால் சயின்டிஃபிக்காக சில சிகிச்சைகள் இருக்குது காக்னேட்டிவ் தெரப்பி காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ரேஷ்னல் எமோட்டிவ் தெரப்பின்னு இந்த மாதிரி சில சிஸ்டமேட்டிக்கான சயின்டிஃபிக்கான நிரூபிக்கப்பட்ட தெரப்பிகள் இருக்குது அது வந்து ஹெல்ப் பண்ணும் கவுன்சிலிங் வந்து என்னென்னா நீ சிகிச்சை எடுக்கணும் உனக்கு இதனால் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது சைக்கோ எஜுகேஷன் அதுதான் கவுன்சிலிங் மெயினாக மனநல மருத்துவத்தில் சிகிச்சைன்னு வரும்போது இன்றைய தேதியில் மருந்துகள் மருந்துகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நான் என்ன நான் முன்னாடி பழைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் எழுதியிருப்பேன் விதியை மாத்திரைகளால் வெல்லலாம் என்ன டாக்டர் இப்படி எழுதியிருக்கீங்கிற மாதிரி தான் எல்லாம் கேட்பாங்க நிறைய பேரோட விதியை மாத்திரதை நாம் பார்க்கும் பார்க்குற பட்சத்தில் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேரோட வீதியின் என்னோடய விதியுமே கூட மருந்துகள் மாற்றிருக்கு அப்படிங்கிறதுனால சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் மனநோய்கள் வந்து நைன்டி பர்சன்ட் அதுதான் சிகிச்சையே ஆனால் வந்து யோகாவிலேயே சரி பண்ணுறேன் மெடிடேஷன்லேயே சரி பண்ணிடுறேன் எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நிறைய பேர் சரியான சிகிச்சை எடுக்காமல் கஷ்டப்படுறத நம்ம அன்றாடம் பார்க்க முடியும் இது மனநோய்கள்னு இல்லை ஈவன் சுகருக்கு பிபி தைராய்டு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவோட தாக்கத்தினால அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது சர்க்கரை சர்க்கரை கொல்லி எதோ அவங்களுக்கு ஒன்று ஒன்று வெந்தயம் மொளக்கட்டின பயிர் ஆர்கானிக்கு செக்லாட்டின எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட அவங்களுக்குன்னு சில விஷயங்களை வச்சுட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால இப்போ நல்லா ஆகிட்டேன் தொடு சிகிச்சைங்கிறாங்க டச் தெரப்பி அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் இது எது ஏகப்பட்ட சிகிச்சைக்கு போயிட்டு ரெகுலராக மருந்து எடுக்காமல் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடுது க ஹார்ட்டில் வடப்பு வந்துடுது ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுது அது வந்ததுக்கு அப்புறமாச்சுன்னா அது மருந்து ஒழுங்காக சாப்பிடுவாங்களேன்னா அப்பையும் கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எதை நம்புகிறாங்களோ அதை சொல்லணும் மருந்தில்லா மருத்துவம் இயற்கை மருத்துவம் மருந்தே உணவே மருந்து அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அதை நம்புவாங்க நிறைய நோய்களுக்கு மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது சொல்கிறது உண்டு மூணு நாள் சோறு சாப்பிடாடி கூட பரவாயில்ல ஒரு நாள் கூட மருந்தை விட்டுறாதீங்க இல்லாட்டினா திரும்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உதாரணமாக இந்த குடிநோய்களில் வந்து சில டைப்ஸ் இருக்கு அவர் குடிச்சிட்டு வந்து அவங்க குடும்பமும் வீட்டில் உள்ளவங்களும் பட்ட கஷ்டம் வந்து சொல்லி மாளாது அந்த மாதிரி பத்து வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும்போது சரி நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு மறுவாட்டி பத்து வருஷம் பட்ட கஷ்டத்தை படுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்கிறது உண்டு சோறு போ சோறு சாப்பிடாட்டியும் மாத்திரை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ம மருந்துகள் எப்படி வந்து மனசை சரி பண்ணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மனசுங்கிறதே மூளையோட ஓட்டம்தான் மூளையில் வந்து சில மூளைக்கூறுகள் மைக்ரோமாலிகூல்ஸ் இருக்குது காபா குலுட்டமேட் செரட்டோனின் நாரட்ரினலின் டோபமைன் அசிட்டைல்கோலைன் இப்படி வந்து நிறைய மைக்ரோ மாலிகுல்ஸ் இருக்குது இந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த பிளட் பிளட் பிரெயின் செல்ஸில் வந்து ஓடுற ஓட்டம் அதுதான் மனசு இந்த மாலிகுல்ஸ் வந்து பிரெயினில் இருக்கிற அந்த சர்க்கியூட்ஸில் வந்து சரியாக ஓ ஓடலை அதனால் வர்றது தான் பெரும்பாலான மனநோய்கள் உதாரணமாக பிரெயினில் வந்து பிரெயின் சர்க்கியூட்டில் டோப்பமைங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட ஓட்டம் அதிகமாக இருக்குது ஹைப்பர் டோப்பம் ஸ்டேட் அப்படி இருந்ததுன்னா இந்த சந்தேக நோய்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மற்றவங்க ஏதாவது பேசுனா நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு தோணும் எனக்கு செய்வனம் பண்ணிட்டாங்கன்னு தோணும் சூன்யம் பண்ணிட்டாங்க என்னை வந்து கேமரா வச்சு வாட்ச் பண்ணுறாங்க நான் நினைக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருது என் உடம்புல ஏதோ சிப்பு வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து கற்பனைகள் வரும் ஹைப்பர் டோப்பம் எனர்ஜிக் அந்த டோப்பமெனை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகளோ ஊசியோ கொடுக்கும்போது இந்த கற்பனைகள் சரியாகிடும் பெரும்பாலும் இந்த மாதிரியான கற்பனைகள் டெலியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு ஹைப்பர் டோப்பம் எனர்ஜிக் ஸ்டேட்டு வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகளை வந்து பெரும்பாலும் வருஷ கணக்கில் போட வேண்டி இருக்கும் நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா டிப்ரெஷன் அதில் வந்து சூழ்நிலைகளின் தாக்கத்தினால ட்ரிகர் பண்ணப்பட்டு வல்னரபிள் பர்சன்ஸ்க்கு வந்ததுன்னா அவங்களுக்கு சில ஆண்டுகள்லையோ இல்லை ஆறுலேருந்து ஒம்பது மாசத்துலேயோ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில் டிப்ரெஷன் இருக்கு பைப்போலார் இருக்கு அப்படிலாம் இருந்ததுன்னா டிப்ரெஷனுக்கும் கூட வருஷ கணக்கில் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால இந்த உலக மனநல மருத்துவ தினத்தில் எனது வேண்டுகோள் பெரும்பாலான மனநோய்கள் நாட்பட்ட உடல் வியாதிகள் ஆகியவற்றுக்கு வந்து மருந்துகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த மருந்துகள் வந்து மருத்துவர்கள் வந்து இது தன்னோட சுயநலத்துக்காக எழுதுகிறாங்க டாக்டருங்க மருந்து கடை வச்சுட்டு அதை ஓட்டுறதுக்காக மாத்திரை எழுதுகிறாங்க மருந்து கம்பெனிகள் கார்பரேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு வந்து வலை தவறான செய்திகள் பரப்பப்படுது சரி ஒரு ஒரு வேலை சரி பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டாக்டர்கள் வந்து தேவையில்லாமல் மருந்து எழுதுறது உண்மை அப்படின்னு வச்சிக்கிட்டா கூட அதே மருந்துகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக கொடுக்குறாங்க இப்போ எய்ம்ஸ் மதுரைக்கு கொண்டு வரேன் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போ நாம் கொடுக்குற இதே மருந்தை வந்து மருத்துவத்தை முழுவதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இலவசமாக கொடுக்குற முன்னேறிய நாடுகளில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸில் ஃபின்லேண்ட் ஐஸ்லாண்ட் டென்மார்க் நார்வே மாதிரியான நாடுகளில் இதே மருந்துகளை தான் கொடுக்குறாங்க அங்கே வந்து இதை மாதிரி மூட நம்பிக்கைகளில் அவங்க தலையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியாதியை அதிகப்படுத்திட்டு கிட்னி ஃபெயிலியருக்கு போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதில்லை ஒரு சில மருத்துவர்கள் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மருத்துவர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட போகாதீங்க சரியான மருத்துவர்கிட்ட போங்க சரியான மருத்துவரை கண்டுபிடிக்க முடியலன்னா அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போங்க அதுலேயும் குறிப்பாக இந்த எலும்பு முறிவு இன்றைய தேதியில் வந்து எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டுடுச்சுன்னா பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா அந்த டிஃபார்மிட்டி இப்படி வளைஞ்சிருக்கும் சின்ன வயசில் எனக்கு எலும்பு முறிஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஒரு லைஃபுக்கும் வாழ்வாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணி நாலு நாளில் சரி பண்ணிடுறாங்க இயல்பான கையாக மாற்றிடுறாங்க இயல்பான காலாக மாற்றிடுறாங்க இல்லாட்டி ஒரு அடிப்படையிடுச்சுன்னா காலத்துக்கும் ஊனமாக ஆனால் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி புத்தூர் கட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சம் கோடியில் பணம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போனால் தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊனத்தோடைய வா வாழ வாழ பழகிட்டாங்க நம்ம நாடு எல்லா விஷயங்கள்லையும் அப்படி தான் இருக்கு அதனால மருத்துவத்துறையில் விழிப்புணர்வு வந்து நிறைய வர வேண்டி இருக்கு அதுலேயும் மனநல மருத்துவத்துறையில் விழிப்புணர்வு வந்து நம்ம மருத்துவர்களுக்கே இன்னும் வரல மருத்துவர்களே கூட இந்த கார்டியாக் டாக்டர் கார்டியாக் ஹார்ட் டாக்டர் நரம்பு டாக்டர் இவங்களையுமே கூட மனநல மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்களை நிறுத்த சொல்லி தவறாக கைட் பண்ணுவாங்க ஐயோ மாத்திரையெல்லாம் விட்டுரு இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் போட்டால் வந்து சைடு எஃபெக்ட் வந்துடும் நீ போய் யோகா பண்ணு இரு அப்புறம் எதுக்கு அந்த மருந்தெல்லாம் மருந்து கடையில் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் பேன் பண்ணிட வேண்டியது தானே இதெல்லாம் தெரிஞ்சும் வந்து பெரிய மருத்துவ நிபுணர்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணி லைஃபே காலி பண்ணிவிடுவாங்க நாலு வருஷம் நல்லா மாத்திரை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தில் நல்லா போயிட்டுருக்கோம் ஒரு டாக்டர் குழப்பி விட்டு மாத்திரையை விட்டுட்டு திரும்ப வருவாங்க இந்த மாதிரி நிறைய அன்றாடம் கொடுமைகள் நடக்கும் இந்த உலக மனநல தினத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி